கணவனுடைய சொத்துகளுடைய விஷயத்துல ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் மூணு. அதுல முதலாவது நாங்க அந்த கணவனுடைய வெல்த், அந்த கணவனுடைய சொத்தை நாங்க பாதுகாக்கோம். அவர் வீட்டுல இல்லாத நேரத்துல முதலாவது எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அந்த சொத்தை பாதுகாக்கணும். ரெண்டு விஷயம், ஒன்று கணவர் வீட்டு செலவை செலவுக்காக வேண்டி மாசத்துல பணம் தருவார், ஒன்று. ரெண்டாவது எங்களுக்கு செலவு பொகன் பண்ணி தருவார். வீட்டுடைய செலவுக்காக வேண்டி தரக்கூடிய பணம் இருக்கிறேன், செப்புடைய பார்வையில இது அமானத். இது என்ன? அமானத். எனவே இந்த அமானிதமான பணம் இருக்குது, இது வீட்டு செலவுக்காக வேண்டிதான் பாவிக்கப்பட இயலும் என்றதே தவிர எங்களுக்கு வேற வேற ஹதியாக்கள் கொடுக்கறதுக்கு ஷரியத்துல அனுமதி இல்ல. நம்மளோட உண்மைக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, தம்பிக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு, வீட்டுக்கு வார மிஸ்கின்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. அதுக்கு நீங்க நேர்த்தோட அனுமதி எடுத்திருக்கணும் அல்லது கணவன் அனுமதி கொடுத்திருக்கணும். எனவே கணவனுடைய சொத்தை பாதுகாக்கிறதுனா அவர் தரக்கூடிய நேரத்தை கேட்கணும், இது அமானத்தா அல்லது நீங்க எனக்கு ஓனர்ஷிப் தானீங்கன்னா நீங்க உங்களுக்கு விருப்பமான முறையில பாதிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்றா, கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, உங்களோட தேவைக்கு பார்க்க கூடையாக நீங்க உங்களோட கணவர் கிட்ட கேட்கவாங்க. தேவைக்கு பார்க்க கூடையாக. மூணாவது விஷயம், கணவனை நீங்க ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஏனண்டா அந்த காலத்துல பெண்களை பத்தி இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இய்யாக வகஸ்பில் ஹராம். நான் உங்களுக்கு கணவர்மார்கள் வீட்டால வெளியே போகலே சொல்லுவாங்கல்ல, நான் உங்களுக்கு ஹராமான சம்பாத்தியத்தை எச்சரிக்கின்றேன். நாங்க பசியில இருக்கிறத நாங்க சமூக கொள்வோம், எனக்கு மாசத்துக்கு 5000 ரூபாய் சம்பளம், 10000 ரூபாய் சம்பளத்தை வச்சு ஏழா. எனவே எங்காவது சரி லொத்தரைட்டி கட்டணும் சரி எடுத்து பார்ப்போம், அது சரி பட்டா இவ்வளவு தேவைகள். எனவே மாப்பிள்ளை ஹராத்துல போடுறதுக்கு காரணம் யாரு? மனைவி. எனவே நீங்க செல்லோட பசியில் இருக்கிறோம், ஆனா நீங்க ஹராத்துக்கு மட்டும் போகவார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த கணவனுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது விஷயத்துல உலமாக்கள் இதுதான் சொல்றாங்க. எனவே கணவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தாராளமா செலவழிக்கிறதுக்கு, அந்த நேரத்துல நீங்க செலவழிக்கிறது அதுக்கு ஷரியத்துல அனுமதிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு தெரியும் ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அலஹான் அமைப்புல தன்னுடைய கணவனுடைய சொத்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு, செலவழிச்சு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பெரிய அந்தஸ்த அந்த மனைவிக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்.